ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாண்டிச்சேரி பெட் லவர்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சர்ப்ரைஸான வீடியோவாக இருக்க போது. தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோல்ட் ஃபிஷ் ஃப்ரைஸ் வந்து நம்மளுக்கு போட்டுருக்கு. அதாவது எக்லேருந்து தானே ஹேட்சாக இருக்குது, எந்த வகையான ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்லை. அது எப்படி வந்துச்சுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோல்டு ஃபிஷ் எனக்கு எப்படி கிடச்சதுன்னா, என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. அங்கே ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஒன்று போட்டு விடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதுவே இப்போ ப்ரீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கோல்டு ஃபிஷ் வந்து நான் எங்கேயும் ஷேர் பண்ணதில்லை, ஷார்ட்ஸில் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போவே நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இதுமாரி கோல்டு ஃபிஷ் ப்ரீடிங் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. இப்போ தானாகவே எந்த ஒரு வகையான மெயின்டெனன்ஸும் இல்லாமல் தானாகவே ஹேட்ச் பண்ணதுனால நானும் கோல்டு ஃபிஷ் ப்ரீடிங் பண்ணலாம் தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன நடந்தது, எப்படி இந்த ஃப்ரைஸை நான் எடுத்தேன்னு நான் உங்களை காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு ஃபிஷ்ஷை பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேங்க் வந்து நான் மிக்ஸ்டு டேங்க்கை யூஸ் பண்ணுறேன். இதில் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு ஃபிஷ்ஷை பார்ப்போம். கோல்டு ஃபிஷ், அப்புறம் ஏஞ்சல், கொஞ்சம் கப்பீஸ், பிளாட்டி எல்லாமே இருக்கும். இப்போ நான் கோல்டு ஃபிஷ் எல்லாத்தையும் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இவர் வந்து ஃபீமேல். உங்களுக்கு டாப் ஆங்கிளே தெரியும் வயிறு எந்த அளவுக்கு பல்காக இருக்குன்னு. இதுமாரி பல்காக இருந்தால் இது வந்து ஃபீமேல். இதோ இந்த இடத்த பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து மேலுக்கு வந்து ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும், கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸில் இருக்கும். அப்படின்னு தான் மேலே. இப்போ மேலே பிடிக்கலாம் வாங்க. மேலே வந்துரு. ஓகே, கப்பீஸும் வந்துட்டாங்க. ஓகே, இதுதான் மேலே. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மாதிரி ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும். அப்படின்னு தான் இது மேலே. இப்போ சைஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ரீடிங்க்கான கரெக்டான ஸ்டேஜ். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம விட்டுடலாம். இதில் கொஞ்சம் கப்பீஸும் இருக்குது பாருங்கள், மிக்சட் கப்பீஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரெண்டு ஏஞ்சல் இருக்குது, அதுவுமே உங்களுக்கு நான் பிடிச்சி காட்டுறேன். இந்த பிளாக் கோல்டும் இருக்குது பார்த்துங்க, பிளாக் கோல்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இதுதான் பிளாட்டினம் ஏஞ்சல். இது வந்து பேர் 30க்கு தான் வாங்கினேன். இடம் இல்லைன்னு கொடுத்தது தான், ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது தான் எல்லாமே. இடம் இல்லைன்னு நான் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தாச்சு. இது வந்து இதோ இந்த சைஸில் தான் நம்மளுக்கு வந்துச்சு, இந்த சைஸில் தான் வந்துச்சு, இந்த சைஸ் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் விட்டதுனால இதுதான் பெரிய அட்வான்டேஜ், நிறைய ஸ்பேஸ் கொடுத்தனால இவ்வளோ வந்துடுச்சு. ஆக்சுவலாக இது எப்படி ப்ரீட் ஆச்சுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த பக்கத்து டேங்க் பாருங்கள், இந்த டேங்க்கில் தான் எல்லா ஃபிஷஸுமே இருந்தது. இந்த டேங்க் கொஞ்சம் நாஸ்டியாக இருக்கிறதுனால ஃபில்டர் ஆட் பண்ணி நான் இந்த டேங்க்குக்கு மாற்றிட்டேன். இது மாற்றி ஒரு 2 weeks ஆகுது. ஓகேங்களா, 2 weeks ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேங்க்கில் தான் ஆக்சுவலாக ப்ரீட் ஆச்சு. இது வந்து கொஞ்சம் விசிபிளாகவே எனக்கு தெரியல, அதனால தான் நான் அந்த டேங்க்குக்கு மாற்றிட்டேன். இந்த டேங்க்கில் வந்து நான் நிறைய ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் போட்டிருந்தேன். ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் போட்டதுனால இதிலே ப்ரீட் ஆகி எக் வச்சிருச்சு. ஆனால் இந்த நார்மலாக நம்ம ப்ரீடிங் வந்து நான் எப்படி பர்டிகுலராக இல்லை ஸ்பெசிஃபிக்காக எப்படி ஒரு ப்ரீடிங் பண்ணோன்னு நான் ஸ்பெசிஃபிக்கிட்டே போடுறேன். இப்போ எப்படி ப்ரீட் ஆச்சுன்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போ இது ப்ரீட் ஆனதில் அட்லீஸ்ட் ஒரு 200x வரைக்குமே வச்சுருக்கோம். ஆனால் ஹேட்ச் ஆகிறதுக்கு ஒரு 1 week ஆகிடும். நான் அந்த 1 week கேப்பில் தான் இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிட்டேன். ஸோ அந்த 1 week கேப்பில் இதில் ஹேட்ச் ஆகிடுச்சு. இதில் ஹேட்ச் ஆகிட்டு இங்கங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஆனால் நான் என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணேன்னா, இதில் வந்து ஒரு பேண்டமாலி விட்டுட்டேன். இந்த பேண்டமாலி எதுக்கு நான் செப்பரேட் பண்ணேன்னா, நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் பாருங்கள், ரெண்டு ஏஞ்சல் ஃபிஷ் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏஞ்சல் ஃபிஷ் இருக்கும். அதை அந்த பேண்டமாலி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. அதுதான் நான் ஒரு பண்ண பெரிய தப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த பேண்டமாலி, அந்த கேப்பில் தான் ஒரு சாட்டர். அந்த 1 week கேப்பில் இவரை நான் இதில் விட்டேன், ஏஞ்சல் ஃபிஷ்ஷை டிஸ்டர்ப் வந்துன்னு சொல்லிட்டு. ஸோ இதை விட்ட உடனே இவர் சாட்டுட்டார். இது எக்காக சாட்டிச்சா இல்லை ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் சாட்டிச்சான்னு தெரில. இவர் சாட்டது போக தான் ஒரு சில ஃப்ரைஸை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது அப்புறமா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கலெக்ட் பண்ண ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இதை நான் காலையிலே கலெக்ட் பண்ணிட்டேன். பார்த்தோன்னே எனக்கு செம சர்ப்ரைஸ், எப்படி கோல்டு ஃபிஷ் ஃப்ரைஸ் வந்ததுன்னு. அப்புறம் நானே யோசித்து பார்த்தேன், ஓ அந்த 1 week கேப்பில் ஹேட்ச் ஆகிடுச்சு போல் அப்படின்ட்டு. இங்கே ஒரு 7 ஃப்ரைஸ் வரைக்குமே இருக்குது. இதை தான் நம்ம கலெக்ட் பண்ணது. இப்போ இதுக்கு வந்து நான் ஆர்த்திமையாக தான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். 3 times நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லாவே எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஓஎஸ்ஐ ரெட் ரிங் தான் நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், இந்தியன் ஆர்த்திமையாக இல்லை. இந்தியன் ஆர்த்திமையை கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்றோம். ஆனால் ஓஎஸ்ஐ ரெட் ரிங்கும் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கோல்டு ஃபிஷ் போட்ட ஃப்ரைஸு. இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதுமாரி ஒரு 7 ஃப்ரைஸ் வரைக்குமே நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த வகையான மெயின்டெனன்ஸும் இல்லாமல் வந்தது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் இன்னொரு கோல்டு ஃபிஷ் ஃப்ரைஸ் கண்டுபிடிச்சேன். இது க்ரீன் வாட்டராக இருக்கிறதுனால எனக்கு சுத்தமாக தெரியல சரிங்களா, அதனால தான் இப்போது ஒன்று பிடிச்சிருக்கேன் பாருங்கள். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 8 ஃப்ரை கிட்டே இருக்குது, உங்களுக்கு சிவில தெரியும் நினைக்கிறேன். ஆ இப்போ தெரியும், இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே பிடிச்சது இது. ஒன்றும் எப்படி நிறைய இருக்கும் தான் தோணுது எனக்கு. சப்போஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேனா உங்களுக்கு ஃபைனலாக காட்டிடணும். இப்போ அவங்க சிப்ளிங்ஸ் கூட விட்டுடலாம் வாங்க. நான் காப்பாற்றிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோல்டு ஃபிஷ் தானாகவே ப்ரீட் ஆகிடுச்சு. இதனால் எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு கோல்டு ஃபிஷ் ப்ரீடிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு. ஸோ இதுக்காக நான் டெடிக்கேட்டட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த கோல்டு ஃபிஷ்ஷை நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம், அதுவும் இல்லாமல் சில அதிகமான வெரைட்டிஸை நம்ம ஆட் பண்ணலான்னு இருக்கோம். இது தானாகவே ப்ரீட் ஆனால் எனக்கு செம இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எல்லாத்தையும் ப்ரீட் பண்ணி பார்க்கணும்னு. ஸோ அப்கமிங் வீடியோஸில் ப்ரீடிங் வீடியோ வரப்போ நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க ப்ரீடிங் வீடியோ போடுங்க போடுங்கன்னு. ஸோ கண்டிப்பாக வரதான் போகுது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாரியே உங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ஹாப்பி ப்ரீடிங்.